ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் சந்தோஷ். வெல்கம் டு சிறப்பான தரமான சம்பவம் எபிசோட் நம்பர் 4. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சம்பவம் பார்க்க போகிறோம். சம்பவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் நான் போடுற போஸ்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடக்கிற ஒரு எல்லை பிரச்சனை தான். இது வந்து ரொம்ப நாளாக இந்தியாவுக்கு சீனாக்கிடையே நிலையில் நடந்துகிட்ருக்குது. இப்போ புதுசாக ஒரு தகவல் வந்திருக்குது. என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்தியர்களை சீனா இராணுவத்தில் வந்து கடத்திட்டு போயிடுறாங்களாமா. கடத்திட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீனாக்குள்ளே இருக்கிறீங்க, அதனால தான் உங்களை கடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த இந்திய சீனா பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்ள பிரச்சனை வந்து இப்போ இன்னும் போயிட்டு தான் இருக்குது. பாகிஸ்தான் வந்து இந்திய இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துனாங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இந்தியா இராணுவம் வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க. இந்தியா சீனா ப்ராப்ளம் வந்தாலும், இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம இந்தியா இராணுவத்தினர் தக்க பதவியடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்தியா சீனா நடக்கிற போர் பற்றியும் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே நடக்கிற போர் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த ஒரு நியூஸ் தான். ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்களாமா அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்த முடிவு உங்கள் எப்படி நல்லதாக கேட்டதா, ஆன்லைனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமான்ட்டு உங்களை கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அரியர் எக்ஸாம் கேன்சல் பண்ண தமிழ்நாடு அரசுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அரியர் எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு என்ன தெரியல. கேன்சல் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன ஒரு சம்பவம் தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்லைன் கிளாஸை கேன்சல் பண்ண சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கேன்சலில் பண்ணக்கூடாது, ஆன்லைன் கிளாஸ் நடத்த ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் நடத்தலாமா வேண்டாமான்ட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் சம்பவத்துக்கு போவோம். ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 19ஆம் தேதி யுஏஇயில் நடக்குது. இந்த ப்ராக்டிஸ் வந்து எல்லா டீமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே டீமே ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐபிஎல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா மும்பை சிஎஸ்கே மேட்ச் தான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி தான் இருக்கும். யாரெல்லாம் மும்பை சிஎஸ்கே மேட்ச்க்காக வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக வின் பண்ணுற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. வின் பண்ணி ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த டீம், 8 டீம் இருக்குது, 8 டீமில் எந்த டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீம் பேரை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ஜி பிளேயருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். போன வாரம் பப்ஜி பிளேயருக்கு ஒரு சேட் நியூஸ் சொல்லியிருப்போம், இந்த பப்ஜி பிளேயருக்கு ஹாப்பி நியூஸ் தான். என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பப்ஜியை மறுபடியும் கொண்டாட போகிறாங்களாமா. இந்தியாவில் பப்ஜி ரிட்டர்ன் கொண்டாடலாமல் வேண்டாமட்டு உங்களுக்கு கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நிறைய சேனலில் சொல்லியிருக்காங்க பப்ஜி இந்தியாவில் மறுபடியும் வரப்போகுதுன்ட்டு. உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி நடித்த பூமி படத்திலிருந்து தமிழன் என்று சொல்லடா இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அந்த பாட்டை கேட்டுக்கிறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேட்காதவங்க போய் மறக்காமல் போய் கேளுங்க, செமையாக வேறு லெவல் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு சேட் நியூஸ், நம்ம விஜய் டிவியில் பிரபலமான வடிவேல் பாலாஜி அவங்க உடல்நல குறைவால் உயிரிழந்துட்டாங்க. ரொம்ப ஒரு சேடான நியூஸ் தான் எல்லாத்துக்கும். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்பா, வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய சம்பவம் எதுவும் நடக்கலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பா, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு புது வீடியோ உடனே சந்திக்கிறேன். பாய்.